பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹை கைஸ், நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்று கைஸ் ஒரு அற்புதமான க்ளூவல் டிப்ஸ் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு திருப்தியோட ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் வெளில போவீங்க. அதுக்கு நான் 100% கேரண்டி தான். இங்கே பாருங்கள், எனிமே எனக்கு நல்லாவே டேமேஜ் கொடுத்துட்டான். ஸோ வந்து நம்ம க்ளூவல் போட்டு சூப்பராக என்னாச்சு கைஸ். இந்த கேம்ல முழுக்க வந்து டிஜிபி சிறுத்தை ஆன கேம் ப்ளே ஓகேவா, கமெண்ட் மட்டும் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குள்ளே போயிடுவோம். இப்போ பாருங்கள் நம்ம டீமை நாக் ஆவார், எப்படி நம்ம போய் ரிவைவ் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக ரேங்க் மேட்சஸில் உங்கள் டீம் வந்தாலே நாக்காக தான் செய்வாங்க, நீங்களும் நாக்காக தான் செய்வீங்க. அதெல்லாம் வந்து பொருட்படுத்தவே கூடாது. உங்கள் டீம் உங்களோட வேலைனா உங்கள் டீம் நாக் ஆகிட்டால் அவரை சேவ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்து பறந்து பறந்து குளோல் போட்டு நம்ம தான் சேவ் பண்ண வேண்டி இருக்கும். அதே மாதிரி கேஸ் உங்கள் கில்லை விட உங்கள் டீம் உயிர் தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி நினச்சி விளாடுங்க, ஏன்னா டீமெட்டுக்கும் ப்ளஸ் ஆனும் உங்களுக்கும் ப்ளஸ் ஆனும். ஓகே கேஸ், இதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் உங்கள் டீம் நாக் ஆனால் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு வால் போடுங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்மள்ட்ட கார் வந்தால் நம்ம எப்படி குளோல் போகிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். கேஸ் எப்பயுமே கார் வந்தால் குளோல் போட்டு அந்த இடத்துல நிற்காதீங்க, சைடில் கீழே தவிரீங்க. ஏன்னா கார் வந்து ஃபாஸ்ட்டாக வரப்போ கண்டிப்பாக குளோல் பிரேக் ஆயிரும். சரியான ஒரு ஓபி வேறு லெவல். இங்கே பாருங்கள், அவனை நாக் பண்ணிட்டு சூப்பராக குளோல் போட்டு தருமா, ஏன்னா அவன் டீமெட் வந்து என்ன அடுத்து ஜம்ப் பண்ணி அடிச்சிருப்பான். இப்போ பாருங்க, MP40 இருக்கிறதாங்க ரொம்ப சீக்கிரம், ஏன்னா அழுத்தி பிடிச்சிருவாங்க நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சிருக்கப்ப. ஸோ வந்து உங்கள் டீமெட் வந்து பேக்கப் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக வந்து சிறுத்தைக்கு பேக்கப் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் உங்கள் டீமெட் சொல்லி வச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன சுச்சுவேஷனா, உங்களுக்கு வந்து ரொம்ப லைஃப் கரியன்ஸா, ஒரு 80 கிலோ ஒரு 50 கிலோ கொஞ்சம் சுற்றி வால் போட்டுருங்க, தப்பே கிடையாது. ஏன்னா உங்களோட லைஃப் வந்து நீங்கள் தான் மேக்ஸிமம் சேவ் பண்ணிக்கணும். ஷார்ட் ரேஞ்சில் சுற்றி வால் போட்டே வாங்கடா வாங்கடா உங்கள் டீமெட்டை கூப்பிட்டாலே அவங்க வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க வேறு லெவல். இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஷார்ட் ரேஞ்சில் உங்களுக்கு 50 கிலோ லைஃப் குறைஞ்சிட்டாலே சுற்றி வால் போட்டு ரிவே பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், நாக் ஆகிட்டேன், நம்ம டீமெட் எப்படி வந்து வால் போடுவாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் கைஸ், உங்கள் டீமெட்டில் யார் நாக் ஆனாலும் டக்கு டக்குன்னு போய்ட்டு, சும்மா நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஏ நீ போய் ரிவே பண்ணு நான் போய் ரிவே பண்ணு சண்டை போட்டுருக்க கிடையாது. இப்போ எப்படி 4 பேர் வந்து ரிவே பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கைஸ் நீங்களும் வந்து ரிவே பண்ணணும். ஓகே, நம்ம அடுத்து பார்த்துக்கிட்டே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம 100K அடிச்சிட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் புஷ் பண்ணுறப்பையும் எப்படி ஏறுறான்னு பாருங்கள், அந்த குளோவில் கவர் எடுத்து எப்படி ஏறுறான். சரியான ஒரு ஓபி வேறு லெவல் வேறு லெவல். ஓகே கைஸ், ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டு மேலே ரஷ் பண்ணுறப்ப எப்படி நம்ம க்ளூவால்லாம் போகலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு க்ளூவால் தான் இருக்குது. க்ளூவால் வேஸ்ட்டாக இருந்தால் பார்க்க மாட்டேன், மேலே எனிமே இருக்கான்னு தெரிஞ்சாலே வால் போட்டுருவோம். சரி ஓடுவோம் பார்த்தா, அவன் க்ளூவால் பின்னாடியே வந்து வந்திருக்கான். சத்தியமாக அந்த க்ளூவால் போகலாம், என்ன எகிரி அடிச்சிருப்பான். சரியான ஒரு ஹெட்ஷாட் வேறு லெவல் வேறு லெவல் கைஸ். ஓகே, நம்ம அடுத்து இந்த சுச்சுவேஷன் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், லாங் ரேஞ்சில் எனிமே சரியான ஒரு அழுத்தி முடியும், அவன் நாக் ஆகிட்டான். இப்போ புஷ் பண்ணுறது பாருங்கள், என்னைக்குமே வால் போட்டு புஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங்கில் வால் போட்டு புஷ் பண்ணுங்கள். நீங்கள் லாங் ரேஞ்சில் எனிமே நாக் பண்ணிட்டால் லாங்கில் வால் போட்டு தான் புஷ் பண்ண முடியும். நீங்கள் பக்கத்தில் போட்டு நின்றுட்டே இருந்தால் கண்டிப்பாக அவனோட டீமெட் வந்து ரிவைவ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் லாங்கில் ஒரு க்ளோல் போட்டு இந்த மாதிரி கிரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கான கில்லை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டம் மேட்சஸில் வந்து நான் போய்ட்டு க்ளோல் போட்டுலாம் உங்களுக்கு வந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லலை. இது வந்து ஜஸ்ட் ஒரு கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணுறது தான். எப்பயுமே மாண்டச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண கேம் பிளேலாம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டு. ஸோ இதில் இந்த சுச்சுவேஷனில் இப்படிலாம் க்ளூவால் போடுறமே, இதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நமக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதோ ஒன்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ் நான் வந்து டிப்ஸ்னு சொல்கிறேன், அதை சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதில் மாண்டேஜும் இருக்கும், க்ளூவால் எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இவ்வாறுங்க நல்ல ஒரு டேமேஜ், டக்குன்னு வால் போட்டான் பாருங்கள் கீழே, அவன் வாரான் டக்குன்னு அடிச்சோம். வால் போட்டு நம்ம நின்றுக்கிட்டே இருக்க கூட வால் போட்டு மூவ்மெண்ட்லேயே இருங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே மூவ்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது ரியாக்ஷன் டைம் இருக்கும். ரியாக்ஷன் டைம் அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியாக்ஷன் டைம்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ பார்த்தீங்களா, அவன் எனக்கு நல்லா டேமேஜ் கொடுத்தா டக்குனு க்ளோல் போகிற பார்த்தீங்களா, இதான் ரியாக்ஷன் டைம். அவன் பண்ணுற ஆக்ஷனுக்கு நம்ம திருப்பி பண்ணுற ஆக்ஷன் தான் ரியாக்ஷன் ஓகேவா. ஓகே கைஸ், நம்ம அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகே, என்னடா அவன் மாண்டேஜாக எடுத்து வச்சிருக்கான், எங்கடா க்ளூவால் போகிறதே காணும் அப்படின்னு தேடிட்டே இருக்கும் போது கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அடிச்சிருக்கான். இங்கே ஒரு வால் போட்டாச்சு, ஏன்னா வால் போட்டால் நம்ம லைஃப் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம பீக் மேலேருந்து அடிச்சிருவாங்க, ஏன்னா பீக்கு கிளாக் டவர் பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து 4 சைட் கவர் இருந்தால் மட்டும்தான் வந்து நிம்மதியாக விளாட முடியும். அப்படி இல்லை நான் ஓப்பன் ஆனீங்கன்னா கண்டிப்பாக கிளாக் டவரில் எங்கேருந்து சொருவானே தெரியாது, பீக்கில் எங்கேருந்து புழப்பானே தெரியாது. ஸோ அதனால் வந்து பீக் கிளாக் டவரில் என்றைக்குமே 4 சைட் கவர் எடுத்து ஆடுங்க. ஓகே கைஸ், இவனுக்கு சம்ம டேமேஜ் இவனும் நாக்கு. ஓகே கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா, எனிமே பக்கத்தில் இருப்போம் நீங்கள் ஏதாவது லூட் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா க்ளூவால் போட்டு லூட் பண்ணுங்கள். அந்த சுச்சுவேஷன் தான் இப்போ வரும் பாருங்கள், ஏன்னா இவன்ட்ட ஒரு க்ளூவல் தான் இருக்குது, அங்கே வேறு எனிமி நின்றுக்கிறது தான். இப்போ பாருங்கள், ஓகே அந்த லூட் பாக்ஸில் எதுனா லூட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துருவான். அவன் லைட்டாக பேக்கப் போவான், இவன் டக்குனு ஏறி போய்ட்டு ஐயோ க்ளூவல் ஒன்று தானே இருக்குது, இவனை புஷ் பண்ணி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு க்ளூவல் போட்டு லூட் பாக்ஸில் இருக்கான்னு தெரியறான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வந்து ஒன்றுமே இல்லை. சரியான ஒரு கைஸ், எப்பவுமே க்ளூவல் போட்டு இதே மாதிரி மூவ்மெண்ட்லேயே இருங்க, க்ளூவல் போட்டு சும்மா நின்னம்னா கண்டிப்பாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 vs 3 சுச்சுவேஷன், க்ளூவலே இல்லை, உட்காந்து சொல்கிறான் ஜம்ப் பண்ணி சொல்கிறான். இந்த மாதிரி தான் கைஸ் க்ளூவல் இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்து ஆனால் மட்டும்தான் ஃப்ரீ ஃபயர் வந்து நம்ம கெத்தாக விளாட முடியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நின்றுட்டு ஆடாதீங்க, அதே மாதிரி லெஃப்ட் மூமெண்ட்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தான் கேஸ் ஒரு மர பின்னாடி எனிமி இருக்காங்கன்னா க்ளூவல் போட்டு ரஷ் பண்ணி இந்த மாதிரி கிரினேட் போட்டிங்கன்னா ஈஸியாக செத்துருவான். அதுவும் கிரினேட் குக் பண்ணி போடுங்க, ஸோ வந்து இன்னும் ஈஸியாகவே செத்துருவாங்க கேஸ். ஓகே, இவனுக்கு ஒரு சரியான ஒரு டேக்கெட் ஷாட். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நெட்டு வச்சுக்கோம், இதெல்லாம் என்ன பண்ணுறது இந்த ஜியோக்காரன் ஏர்டெல்காரன்
எவ்வளோ சரியில்லை கைஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது கொடுக்குற காசுக்கு நல்லா சாப்பிட்றாங்களே தவிர இந்த மாதிரி ஒழுங்கான நெட்டே கொடுக்குறது கிடையாது. ஓகே கைஸ் நம்ம அடுத்து பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டேமேஜ் வால் போட்டேன், நம்மளோட டீமேட் சரியான ஒரு பேக்கப். இந்த மாதிரி தான் கைஸ், நீங்கள் லைட்டாக உங்கள் லைஃப் இல்லையா டக்குன்னு குளால் போட்டு இது பண்ணிடணும். இப்போ பாருங்கள் சாப்பிட்டீங்க நம்ம டீமேட் நாக்கு சரியான அழுத்தி டக்குன்னு வால் போட்டு அடைச்சிடணும் இன்னொரு வழியை. பட் நம்மள்ட்ட வால் இல்லாத காரணத்தினால இன்னொரு வழியை நம்ம அடைக்க முட்டிருக்கோம். சரி ஓகே நம்ம நிற்கிறோம். இப்போ பாருங்கள் நம்ம டீமேட் ஹீல் பண்ணுறவரையும் நம்ம டீமேட் கூட தான் நிற்போம். திருப்பி பின்னாடி போயிட்டு எப்படி பாருங்கள், ஏன்னா வந்து நம்ம அங்கே போகிற டைமில் இதுக்குள்ளே வந்து எனிமி நம்ம டீமேட்டை போட்டோன்னா, ஸோ அதுக்காண்டி உங்கள் டீமேட் ஹீல் பண்ணுறவரையும் பக்கத்தில் நின்று வந்து கவர் கொடுங்க அவருக்கு. ஸோ இனிமேல் கவர் கொடுத்து ஆடுங்க அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லி வருவேன். ஓகே கைஸ் அது மட்டும் இல்லாமல் கைஸ் நம்ம இனிமேல் கில் மண்டேஜும் அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து சாயங்காலம் ஒரு கில் மண்டேஜ் கால ஒரு டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நான் சாயங்காலம் ஒரு 6 மணி ஒரு 5 மணிக்கு தான் வீடியோ போடுவேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரலனா கூட நீங்கள் வந்து பார்க்கணும், நான் வந்து உங்களுக்கு தாழ்மையுன்னு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள் கைஸ் சரியான ஒரு ஸ்பீடு தரமான ஒரு குளோவல், இந்த மாதிரி கைஸ் நீங்கள் குளோவல் போட்டு பழங்க. என்னைமே ஸ்பீடாக விளாட பாருங்கள், ட்ரைனிங் மோட் நிறையா போங்க, ட்ரைனிங் மோட் நிறையா ஆடுங்க. தயவுசெய்து கிளாசிக் மேட்ச்லாம் ஆடாதீங்க, ட்ரைனிங் மோட் ஆடுங்க. ட்ரைனிங் மோட் ஆட்டு ரேங்க் மோட் ஆடுங்க. தினமும் காலையில் எந்திரிச்சோட ஒரு ட்ரைனிங் மோட் போங்க. நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படி தான், காலையில் எந்திரிக்கிற நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ட்ரைனிங் மோட் போயிட்டு ஒரு டபுள் பேரில் ஒரு MP40 இல்லைனா ஒரு AK இந்த மாதிரி ஏதாவது கன் எடுத்துகிட்டு 99 கிலோ வரையும் விளாடுவேன் கைஸ். நான் தினமும் பண்ணுற வேலை இதுதான், காலையில் எந்திரிச்சோடனே ட்ரைனிங் மோட் தான், காலையில் முழுக்கதே ட்ரைனிங் மோட்டில் தான் உள்ளே போயிட்டு 99 கிலோ அடிக்கிற வரையும் 99 கிலோ அடிச்சுட்டு தான் பேக் கொடுத்து வெளில வருவேன். வந்துட்டு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் அந்த மாதிரி போவேன். ரேங்க் புஷ் பண்ணுற டைமில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்கிறேன் தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே ட்ரைனிங் மோட் போயிட்டு 99 கிலோ அடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது நமக்கு அடுத்த வேலை ஸ்டோர் இறங்கும். அந்த மாதிரி தான் கைஸ் என்னோடய பாலிசி. ஓகே நம்ம அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே வரலாம். இங்கே பாருங்கள் லாங் ரேஞ்சில் இருக்காங்க, ஒரு நல்ல டேமேஜ் இப்போ நம்ம உங்கள்கிட்ட புஷ் பண்ண போகிறோம். என்றைக்கும் வால் போட்டு புஷ் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு ஸ்குவாட்டை புஷ் பண்ணுறப்பெல்லாம் எங்கேருந்து ஏமா சொல்லுவானே தெரியாது. ஸோ இன்றைக்குமே ஒரு வால் போட்டு புஷ் பண்ணுங்கள் என்றைக்குமே. ஓகே கைஸ் நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். இவங்களுக்கு வந்து ஓப்பி விழுவும்னு நான் நினைக்கிறேன். ஓகே நல்ல ஒரு டேமேஜ் ஆகணும் நாக்கு, இவனுக்கு ஒரு நல்ல டேமேஜ் அழுத்தி பிடிதான் கைஸ். ஹெட் ஷாட்லாம் உழுவுதோ இல்லையோ அழுத்தி பிடிச்சிடணும், நமக்கு தேவை எனிமீஸ் ஆகணும். ஓகேவா அவ்வளோதான். ஓகே கைஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் அச்சுடி வைக்கிறது எப்படி, நீங்கள் குழுவால் எப்படி தொடுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து உங்களோட எப்படி சொல்கிறது உங்களோட கைப்பக்கத்துக்கு, நீங்கள் உங்களோட மொபைலுக்கு வாக்குக்கு எப்படி வச்சு விளாடணும் அப்படி வச்சு விளாடுங்க. நான் இதில் வந்து எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் நாங்கள் வால் போடுவோம் அந்த மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் கைஸ் நீங்களும் வால் போட்டு பழகுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நல்ல ஒரு டேமேஜ் எப்படி வால் போட்டு ரெண்டு வால் தான் இருந்துச்சு, அந்த ரெண்டு வாலையும் போட்டு சூப்பர் அடைச்சோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் கைஸ் நீங்கள் வந்து வாளுக்கெல்லாம் பஞ்சமே பார்க்காதீங்க, வேறு லெவலில் வால் போட்டு விளாடுங்க. சம்மச்சிக்கும் கொடுப்பாங்க ஒத்தாள், இங்கே பாருங்கள் எங்கிட்டோ வர சுற்றி முற்றி அடிக்கிறான். என்றைக்கும் வால் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மூவ்மெண்ட்டே இருந்து பழகுங்க. ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். 100 செகண்ட் தான் நான் கிளம்பிடுறேன் கைஸ். மறக்காமல் கில் மாண்டேஜ் வரும் சப்போர்ட் ஐயோ வாயெல்லாம் உளருதே சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா கில் மாண்டேஜஸ்க்கு தான் பஞ்சமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அவ்வளோ பேர் அப்லோட் பண்ணுறாங்க யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. சரி நான் அது பண்ணுவோம் அப்படின்றத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கைஸ். சண்டே தான் பாய் பை. டிஜிபி சிங்கம் பை கைஸ், பை கைஸ், பை கைஸ். நல்லா இருங்கள், நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். பை கைஸ்.